రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్థితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర షఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే పుమతి కలివిలాసధ్వాంతతిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాద్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. రహస్య త్రేసారత్తిలే ప్రధాన ప్రతితంత్ర அதிகாரம் அப்படிங்கிற விஷய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். நம் சித்தாந்தத்திலே பிரதான பிரதிதந்திரம் நம் சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பிரதானமான விஷயம், இந்த சாஸ்திரத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் சரீராத்மபாவம் என்பது. லோகம் மொத்தமும் சேதனாச்சேதங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கிறான், அதனாலதான் பரமாத்மா அப்படின்னு அவனை சொல்லுகிறோம். அதனால ஜெகத் சர்வம் சரீரந்தேன்னு சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டு எம்பெருமான் இருக்கிறபடினால பல விஷயங்கள் நம்ம சித்தாந்தத்தில் இதன் மூலமாக சித்திக்கிறது நமக்கு. இதையெல்லாம் பிரதான பிரதிதந்திரமாக நாம் பார்த்தோம். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், சரீராத்மபாவம் சொன்னாலே பகவான் தான் நமக்கு ஆதாரம் என்னும், பகவான் தான் நமக்கு சேஷி என்னும், பகவான் தான் நமக்கு நியாமகன் என்னும் கிடைக்கிறது. அதனாலே நமக்கு வேற ஆதாரம் இல்லை அப்படின்னும், வேற சேஷி இல்லை அப்படின்னும், வேற நியாமகன் இல்லை அப்படின்னும் கிடைக்கிறது. அதனாலே நாம் அனன்யாதாரர்கள், வேறு யாரையும் நாம் ஆசிரிக்க வேண்டியதில்லை. அனன்ய பிரயோஜனர்கள், வேறு எந்த பலனும் நமக்கு தேவையில்லை, பகவான் தான் பிரயோஜனம். அனன்ய சரணர்கள், வேறு யாரையும் நம்ம கதியாக பிடிக்க வேண்டியதில்லை, பகவான் தான் நமக்கு உபாயமாக கதியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இந்த சரீராத்ம பாவத்தினாலே நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் போன திருநாமத்தில் பார்த்தோம். இன்னைக்கு 810வது திருநாமம் அர்த்த பஞ்சக தத்துவஜா அப்படின்னு திருநாமம். அர்த்த பஞ்சகத்தின் தத்துவங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அர்த்த பஞ்சக அதிகாரம் அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தை நமக்கு நினைவு முறுத்துறதுக்காக இந்த திருநாமம் இருக்கு. அர்த்த பஞ்சகம் அப்படின்னா ஐந்து விஷயங்கள் என்ன அர்த்தம், அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஐந்து இருக்கான், அதுக்கு அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம சித்தாந்தத்தில் இதை பிரதானமாக சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகன் வந்து இதுக்கு தமிழில் ஒரு பிரபந்தமே சாதிச்சிருக்கார், அர்த்த பஞ்சகம் அப்படின்னு பெயர் இருக்கு. தமிழில் ஒரு 10 பாட்டில் இந்த அர்த்த பஞ்சகத்தை சுருக்கி சொல்லியிருக்கார். எல்லா சாஸ்திரங்களுமே இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்றது. எல்லா சாஸ்திரங்களும் சொல்ற விஷயத்தை அஞ்சா நம்ம பிரித்து 5 விஷயங்கள் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது அப்படின்னு அர்த்த பஞ்சகம் சொல்லியிருக்கார். அதாவது வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் எதையும் எடுத்து பார்த்தாலும், மோட்சத்துக்கான சாஸ்திரம்னு எதை எடுத்து பார்த்தாலும் அதில் இந்த 5 விஷயம்தான் இருக்கும், வேற கிடையாது. அத்தனை பிரதானமான 5 விஷயம் எது அப்படின்னா, பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனஹ, பிராப்தியுபாயம், பலம் செய்வ, ததா பிராப்தி விரோதிஜ, வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக அப்படின்னு ஸ்மிருதி வசனம் சொல்றது. 5 விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், நாம் நமக்கு பிராப்தியனாக நாம் அடைய வேண்டிய பரபிரம்மத்தினுடைய சொரூபம் இது தெரிஞ்சுக்கணும். இது முதல் விஷயம். பரமாத்மா பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிராப்தியன், அவருடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். இது 1வது. 2வது, பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனஹா, நாம் அடைகிறோம் இல்லையோ, அடைகிற நம்முடைய ஜீவாத்மாவுடைய ஒரு சுரூபம். பரமாத்மாவை அடைகிறோம், அடைகிறவன் ஜீவாத்மா. அதனால் பிராப்தா ஒன்று, பிராப்தியம் ஒன்று. பிராப்தியன்னா அடையப்படுபவன், பிராப்தானா அடைபவன், அடைபவனான ஜீவாத்மா இவனுடைய சுரூபம். ஆக பரமாத்மாவுடைய சுரூபம் ஒன்று, ஜீவாத்மாவுடைய சுரூபம், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். 2வது. 3வது, பிராப்தி உபாயம், பரமாத்மாவை அடைவதற்கு என்ன உபாயம், பராத்மா அடைகிறது தானே மோட்சம், அந்த மோட்சத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு உபாய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், இது 3வது.
நாலாவது பலம் செய்வ. பலம் என்ன? பரமாத்மாவை அடைதல் அப்படிங்கிறது தான் பலன். அதில் கொஞ்சம் விசேதமா அடைதல் என்றால் என்ன, அவன் அடைஞ்சதுனால என்ன லாபம், அதுவே எப்படி புருஷார்த்தமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது நாலாவது. அஞ்சாவது பிராப்தி விரோதிச்ச. நமக்கு பரமாத்மாவை அடையறதுக்கு விரோதியா எது இருக்கு, தடையாக எது இருக்கு? தடையாக நம்ம பாப்பங்கள் தான் இருக்கு. அதனால இந்த அஞ்சு விஷயம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா பரமாத்மாவுடைய சுரூபம், ஜீவாத்மாவுடைய சுரூபம், உபாய சுரூபம், பலஸ்வரூபம், விரோதி சுரூபம். இந்த அஞ்சு தெரிஞ்சுக்கணும். பரமாத்மாவுடைய சுரூபம் அப்படின்னா பரமாத்மா சத்தியஞான அனந்த சுரூபனாக இருக்கான் முதலானதெல்லாம். ஜீவாத்மாவுடைய சுரூபம் அப்படின்னா ஜீவாத்மா சேஷனாக தாசனாக ஞானஸ்வரூபனாக இருக்கான்ங்கிறது. பின்ன மூணாவது உபாயம் அப்படின்னா சரணாகதிங்கிற உபாயம். பலம் அப்படின்னா அந்த பரமாத்மாவை சென்றடைந்து சீவை கொண்ட லோகத்திலே அங்கே அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருத்தல் தான் பலம். விரோதி அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கக்கூடியது நம்மளுடைய பாபங்கள், அனாதிகாலமா இருக்கக்கூடிய பாபம். இந்த பாபங்கள் ஒழியணும். அதனால இந்த விரோதியை பத்தி ஒழிஞ்சாதான் அங்கே போக முடியும். அதனால இதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த அஞ்சு. இதையே இன்னொரு விதமா சொல்றாங்கன்னா பிராப்திய ஸ்வரூபம், பிராப்தி ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். பிராப்தினான பரமாத்மா, பிராப்தாவான ஜீவாத்மா, பிராப்தி அப்படிங்கிற பலன், அந்த பிராப்திக்கு உபாயம், அந்த பிராப்திக்கு விரோதி. ஆக பிராப்தி அடைதல்ங்கிறத வச்சுண்டு இந்த அஞ்சையும் சொல்லி இப்படி அஞ்சாக சொல்ற வழக்கம். இத இந்த அஞ்சு அர்த்தங்களை தான் வதந்தி சகலா வேதாக, எல்லா வேதங்களும் இதுதான் சொல்றதா. சரி, இத்திகாச புராணத்தாக, இத்திகாசம் புராணங்கள்லாம் கூட இதுதான் சொல்ற, ஆழ்வார் பிரபந்தங்கள் கூட இதுதான் இருக்கு. சுவாமி திருவாய்மொழியில நம்மாழ்வார் வந்து இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் விஸ்தாரமா சாதிச்சிருக்கார் அப்படின்னு மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கீலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன். நம்மாழ்வார் என்ன சொல்றார், ஒண்ணு மிக்க இறைநிலையும் ரொம்ப சிரேஷ்டமான பரமாத்மா சுரூபம், மெய்யாம் உயிர்நிலையும் சத்தியமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய சுரூபம், தக்க நெறியும் அதுக்கான உபாயம் என்னன்னா சரணாகதி, தடையாகி தொக்கியலும் தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் அப்படி இருக்கக்கூடிய பாபங்கள், வாழ்வு, வாழ்வுனா உபாயம், இது பலம், அந்த வாழ்வினையும் அந்த பலத்தையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் அப்படின்னு வேதத்தினுடைய இயலாக சொல்றார். அப்படி திருவாய்மொழியும் இதுதான் சொல்றான். திருப்பாவையில் எடுத்து பார்த்தா அங்கேயும் அர்த்த வஞ்சகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றார். திருப்பாவையில் கடைசி பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அப்படின்னு இந்த 30 பாட்டுலயும் என்ன நடந்ததுங்கிறத முதல் ஒரு 2.5 வரியில ஆண்டாள் அழகா அருள் செய்கிறார். அணிபுதுவை பைங்கவள தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. ஆண்டாள் அருளி செய்த பட்டர்பிரான் கோதை அருளி செய்த இந்த சங்க தமிழ் மாலை, இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னா வங்க கடல் கடைந்த மாதவன் கேசவன் பகவான் இருக்கான். அந்த கேசவனை திங்கள் திருமுகத்து செய்தியார், திங்கள் போலே சந்திரன் போலே திருமுகம் படைத்த அழகான முகம் படைத்த செய்தியார்னா ஆயர் குல பெண்கள், அழகான பெண்கள், அவர்கள் சென்று இறைஞ்சி அவன் கிட்ட போய் அவன் போய் சரணாகதி பண்ணி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அவனுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் திருப்பாவளி சொல்லியிருக்கார். கோபிகா ஸ்திரீகள்லாம் விரதம் இருந்து எம்பெருமான் சந்நிதிக்கு போய் அவன்கிட்ட அனுகிரகம் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கு. இதுதான் திருப்பாவையில் சொன்ன விஷயம். இதை பற்றி நாச்சியார் சொல்லும் போதே இந்த அஞ்சு விஷயமும் வந்திருக்கு. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிறது பிராப்தியஸ்ய பிரம்மண ரூபம், இதுதான் பரமாத்மாவுடைய சுரூபம். திங்கள் திருமுகத்து செய்தியார் அப்படிங்கிறது ஜீவாத்மா, போய் அடையக்கூடிய கோபஸ்திரீகள் சொன்னபடினால ஜீவாத்மா, சென்று இறைஞ்சி அப்படிங்கிறது உபாயம், அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணி அப்படின்னு அர்த்தம். இது உபாயத்தை சொன்னார். அங்கு அப்பறை, பறைனா கை அனுகிரகம், பகவத் அனுகிரகம் தான் பலம். அப்பறை கொண்ட வாற்றை, அந்த அனுகிரகம் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு, அப்பறைனா அந்த அனுகிரகம் அப்படின்னு அர்த்தம். அந்த அனுகிரகம் சொன்னபடினாலும் இன்னொரு அனுகிரகம் இல்லைன்னாச்சு, வேற பலன்கள்லாம் நாங்கள் வைக்கல கேட்கல, உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு. இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எட்டரைக்கும் ஏழே பிறகு இந்த பறையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்,
எற்றைக்கும் என்னென்னைக்கும் இருக்கக்கூடிய பறை வேணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிற மாதிரி அப்பறை அப்படிங்கிறபடினால இப்பறைங்கிறது விரோதின் ஆச்சு. ஆக அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அளிப்புதுவை பங்கவளத்தண்டு ரேல் பற்ற வீரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலையில் திருப்பாவையிலையும் இதுதான் இருக்கு. அதனால எந்த பிரபந்தங்கள் மோட்சத்துக்கான சாஸ்திரம் மோட்சத்துக்கான ஸ்தோத்திரம் அப்படின்னு எதை எடுத்து பார்த்தாலும் அதுல இந்த அஞ்சு விஷயம்தான் இருக்கும். அதனால்தான் வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக அப்படின்னு இருக்கு. அதனால அந்த அர்த்த பஞ்சகம் இந்த அஞ்சையும் நாம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த அதிகாரம் அர்த்த பஞ்சகாதிகாரம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதுல ரொம்ப விஸ்தாரமாகவே எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கார். முதல்ல ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்றார், அர்த்த பஞ்சகம்னு அஞ்சு சொல்றோம், சில பேர் வந்து ஷடர்த்தம் அப்படின்னு சொல்லுவா, ஆறு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீராமமிஸ்ரங்கிற ஆச்சாரியர் ஷடர்த்த சங்கேபம் அப்படின்னு புஸ்தகம் கூட சாதிச்சிருக்கார். ஆறு அர்த்தம், அந்த அஞ்சோடு கூட ஆறாவதா ஒன்று பிரதானமா இருக்கு, அதையும் சேர்த்துக்கணும். அது வந்து சம்பந்தம், அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம், சேஷ சேஷி பாவம் அப்படிங்கிற சம்பந்தம். ஆனால் ஜீவாத்மாவையும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கணும், இவன் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், இவன் அவன் அடையணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், அடையறதுக்கான உபாயத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான விரோதியும் தெரிஞ்சுத்தானே இருக்கு. அதனால சம்பந்தத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. சேஷ சேஷி பாவம், தாச பாவம் முதலான சம்பந்தங்கள், அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க கட்டாயம் தேவையானபடினால அந்த சம்பந்தத்தையும் சேர்த்து ஷடர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவதுண்டு. சம்பிரதாயத்தில் ஷடர்த்தம்னு சொல்றதுண்டு, அர்த்த பஞ்சகம்னு சொல்றதுண்டு. இல்ல அர்த்த பஞ்சகம் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ஏன்னு கேட்டா மிக்க வீர நிலையம் பாட்டிலையும் அர்த்த பஞ்சகம் சொல்லியிருக்கார், அழகாக தெரிகிறது. அதனால நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய பேர் அதையும் ஆதரிச்சிருக்கா. ஷடர்த்தமும் இருக்கு, அப்ப இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கே, அப்ப அஞ்சு அர்த்தமா ஆறு அர்த்தமா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், ஒரு விரோதமும் இல்ல, இந்த சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, இந்த சம்பந்தத்தை நாராயணாதி சப்தங்களிலே விவக்ஷிதமான சம்பந்த விசேஷத்தை சித்தாந்தத்துக்கு தளமாக்கி இத்தை அனுபந்தித்திருக்கும் அர்த்த பஞ்சகத்தை சிலை விசாரித்தார்கள். இந்த சம்பந்தத்தோடே கூட ஷடர்த்தங்கள் என்று சிலர் அனுசந்தித்தார்கள். சில பேர் ஷடர்த்தம் சொன்னா, சில பேர் அர்த்த பஞ்சகம் சொன்னா, அதனால சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம் சொல்லல, சம்பந்தத்தை சித்தாந்தத்துக்கு தளமாக்கி சம்பந்தத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த அர்த்த பஞ்சகமே வருது. ரொம்ப பிரதானம் அது. ஏன்னு கேட்டா இப்ப ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மா தான் பிராப்தியர், ஜீவாத்மா தான் பிராப்பர், அதாவது ஜீவாத்மா தான் பிராப்தா அடையிறவன், அவனை தான் அடையணும். இந்த அர்த்தம் எப்படி கிடைச்சதுன்னா, அவன் சேஷியாவும் நம்ம சேஷமாவும் இருக்கிறபடியால் தானே கிடைக்கிறது. பகவான் பரமாத்மா நமக்கு சேஷி, நாம் எல்லாம் சேஷர்கள். சேஷர்களா இருக்கிறவா சேஷிக்காக தானே இருக்கா, அவனுடைய சொத்தாக இருக்கிறவா, அப்போ அவனுக்காக தானே இருக்கா. அவன் இல்லாமல் தனியாக இவன் வந்து இருக்க முடியாது, அவன் இல்லாமல் இவனுக்கு தனியாக புருஷார்த்தமும் கிடையாது. அதனால எப்படி ஒரு சேஷ வஸ்துவானது சேஷிக்காகவே ஆறுதோ, அது மாதிரி ஜீவாத்ம வஸ்துவானது பரமாத்மாவுக்காகவே ஆகணும், பரமாத்மாவையே அடைஞ்சு அவனோடையே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலையோ, அது இந்த சேஷ சேஷி பாவ சம்பந்தம் இருந்தாதான் அது கிடைக்கும். பிராப்தா பிராப்தியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அந்த மாதிரி பிராப்தி உபாயமாக பரமாத்மாவே இருக்கான், அவனையே சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிறதா, அவன் சேஷிகள்யோ, சேஷி தானே இதை ரட்சிப்பான். ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய அவ அப்பா அம்மா தான் காப்பாத்துவாளே தவிர இன்னொரு போய் நீ போய் பார்த்துக்கணும் அப்படின்னா அவளுக்கு அதுல பெரிய அளவில் அக்கறை இருக்காது. அப்பா அம்மா தான் அதுக்கு பெரிய அக்கறை இருக்கும், அவ தான் நல்லா, ஏன்னா தன்னுடைய குழந்தை தானே, தன் குழந்தைய தான் தானே காப்பாற்றுவா. இதே பக்கத்தாத்துல போய் இந்த குழந்தைய திரிசவனம் பண்ணித்தனா அவன் முதுகில் அடிப்பான் அந்த குழந்தைய. ஏன்னா இதே அப்பா அம்மாவா இருந்தா அந்த காரியத்தை செய்ய மாட்டா, அந்த குழந்தைய ரட்சிப்பா இப்படி. ஏன்னா உடையவன் தானே உடைமையை ரட்சிக்கணும், சேஷி தானே சேஷத்தை ரட்சிக்கணும், அதனால பகவான் தானே நம்மளை ரட்சிக்கணும், பகவான் சேஷியானபடினாலே அவன் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு ஆச்சு. அப்போ நம்ம இன்னொருத்தர் காலில் போய் விடக்கூடாது, பகவான் கிட்ட போய் நீ தானே சேஷி, அப்போ உன்னை சேர்ந்தவன் தானே நான், நீ தானே எனக்கு ரட்சகன், அதனால் நீயே என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் நமக்கு உச்சிதமாக இருக்க முடியும். அதனால அவனையே உபாயமாக்கி அவன்கிட்டயே சரணாகதி பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் காரணம் இந்த சேஷ சேஷி பாவம் அப்படிங்கிறதா. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த அர்த்த பஞ்சகம் இருக்கும் இல்லையோ, அர்த்த பஞ்சகத்துக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த சம்பந்தம் தான். நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வச்சுதான் ஏன் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, அவன் நமக்கு சேஷியாக பிராப்தியனாக இருக்கான். ஏன் ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணுங்களா, அவன் தான் பிராப்தாவா இருக்கான், சேஷபூதனா இருக்கான், பரமாத்மாவுக்கு சொந்தமா இருக்கான் அப்படின்னு. அதனால
இந்த சேஷசேஷி பாவம்ங்கிற சம்பந்தம் வந்து அடித்தளம், இது அடிப்படையாக இருக்க வேண்டியது. இப்படியானா அடிப்படையா ஒரு வீடு கட்டும் போது, ஒரு கிரக நிர்மாணம் பண்ணும்போது கீழே அடித்தளத்தை நிர்மாணம் பண்ணி மேல வீடு கட்டுற மாதிரி இந்த சேஷசேஷி பாவ சம்பந்தத்தை அடித்தளமாக்கி அதுக்கு மேல அர்த்தபஞ்சகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அவ வீடு கட்டுறேன்னா அதையும் சேர்த்து தானே கட்டுறான், அடித்தளத்தையும் சேர்த்து தான் அவன் வீடு கட்டுறது கணக்காகும். அப்ப அதையும் சேர்த்து சடர்த்தம் அப்படிங்கிறார். அடித்தளம் போட்டாச்சு, வீடு கட்டல, அடித்தளத்தோட சேர்ந்து வீடு கட்டுறது எப்படி சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது, அர்த்தபஞ்சகம் சொன்னதுக்கும் ஷடர்த்தம் சொன்னதுக்கும் விரோதம் கிடையாது, இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னார். அதுல அர்த்தபஞ்சகத்துல ஒன்னு ஒன்ன பத்தியும் சுவாமி தேசிகன் வந்து விஸ்தாரமாக அவளை செய்யறார். ஒன்னு ஒன்றுத்துக்கும் பிரமாணங்கள் எல்லாம் நிறைய சொல்லி, ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்லியிருக்கு, ஆகவங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, ஆழ்வார் பாசுரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, அப்படிலாம் எல்லாத்தையும் நன்னா சொல்லி விஸ்தாரமாக. இப்போ முதல்ல பிராபியசிய பிரம்மணோ ரூபம் அப்படின்னா அடைய வேண்டிய பரபிரம்மத்தினுடைய சுரூபம் அப்படின்னு ஆச்சு. அடைய வேண்டிய பரபிரம்மத்தினுடைய சுரூபத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன். அவர் என்னென்ன சொல்லிருக்காரோ எல்லாத்தையும் சொகுத்து வச்சு கடைசியில ஒரு வரி சொல்ற என்னென்னங்கிறத. இப்படி லக்ஷ்மி சகாயமாய் அபரிமித ஞானானந்தமாய் ஹேய பிரத்யனீகமாய் ஞானசக்தியாத்யனந்த மங்களகுண விசிஷ்டமாய் திவ்யமங்கள விக்கிரகோபேதமாய் சரீரபூத விபீதித்வய யுக்தமாய் ஜகத் சிருஷ்டியாதி வியாபார லீலா லீலமாய் கொண்டு பிராப்தியமான பிரம்மம். பிராப்தியமான பிரம்மத்துக்கு இத்தனை விஷயம் சொல்லியிருக்கார். அவர் லக்ஷ்மிபதி அப்படிங்கிற முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ விசிஷ்டனான எம்பெருமான் தான் பிராப்தியனாரான். ரெண்டாவது அபரிமித ஞானானந்த சுரூபன் அப்படிங்கிறது. மூணாவது அவன்கிட்ட எந்த தோஷங்களுமே கிடையாது அப்படிங்கிறது. நாலாவது அவனுக்கு அனந்த கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னு நாலாவது விஷயம். அஞ்சாவது திவ்யமங்கள விக்கிரகத்தோட எம்பெருமான் இருக்கான், ஆகாரங்கள்லாம் கிடையாதுங்கிறது கிடையாது, அவனுக்கு நிறைய திருமேனிகள்லாம் எடுத்துக்க கூடியவன் அப்படின்னு. அடுத்தது இந்த உபய விபூதி, இந்த லோகங்கள் மேல் லோகம் சேவைகள் லோகம் உட்பட எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜெகத் சிருஷ்டி முதலானதெல்லாம் அவன் லீலையாக செய்யக்கூடியவன் அப்படின்னு இந்த மாதிரி பரபிரம்மத்தினுடைய அசாதாரணமான சில தர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இப்படி இருக்கக்கூடிய பரபிரம்மனை நாம் வந்து அனுசந்தானம் பண்ணணும், அவனை நாம் நினைச்சுக்கணும், அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அதுக்கடுத்து ரெண்டாவது ஜீவஸ்வரூபத்தை பற்றி சொல்லும்போது பிரத்யேகாத்மாவினுடைய பத்த முக்த நித்திய சாதாரண ரூபம் உபாதிகாரான தனக்கு இப்போது அசாதாரணமான ரூபமும் அறிய வேணும். ஜீவாத்மா பற்றி சொல்லும்போது இவன் தான் பிராப்தா, இவன் தான் எம்பெருமானை அடைவான். அடைவன்ல இவன் மூணு பேர் இருக்கா, பத்தர் முக்தர் நித்தியர்ன். பத்தர்னா சம்சார பந்தத்தில் இருக்கிறவர்கள் நம்ம போல, முக்தர்னால் சம்சாரத்தை விட்டு போனவர்கள், மோட்சத்துக்கு போனவர்கள் நம்முடைய பூர்வர்கள் போலே. நித்தியர்கள் அப்படின்னா அங்கேயே அனாதிகாலமா மோட்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள் அனந்த கருடாதிகள் போலே. இப்படி மூணு பேரை நாம தெரிஞ்சுட்டு இவ்வாளுடைய சாதாரணமான ரூபம் பத்தர்னா என்ன, முக்தர்னா என்ன, நித்தர்னா என்ன, எல்லாத்தையுமே சொல்ற இங்க சுவாமி தேசிகன். அப்போ இவாளுக்கு சாதாரணமான ரூபம் என்ன கேட்டா, இவர்கள்லாம் ஞானஸ்வரூபமா இருந்து ஈஸ்வரனுக்கு கீழே தாசனாக சேஷனாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தனக்கு அசாதாரண ரூபம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ரூபம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நாம இப்போ சரணாகிதி என்ன பண்ணணும், நாம தாசனாக இருந்துட்டு ஆக்கிஞ்சின்னாதிகளோடு கூட நாம இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். பகவத் சேஷத்துவம் இப்போ எல்லாருக்கும் சாதாரண ரூபம் என்னன்னு கேட்டானா, அணுத்தம் ஞான ஆனந்த அமலத்துவம் பகவத் சேஷத்துவம் பகவத் பாரதந்திரியம் அப்படிங்கிறதெல்லாம். மூக்ஷுவான தனக்கு அறிய வேண்டும் ஆகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தனக்கு தெரிய வேண்டிய தன்மைகள் என்ன கேட்டா, இது முதல்லயே சொன்ன மாதிரி நான் உபாயாந்தர சக்தன் இல்லாத எம்பெருமானுக்கே நான் ஆட்பட வேண்டியவன், நான் வந்து பரமாத்மாவுக்கு கைங்கரியம் செய்ய பிராப்தனாரவன், கௌஸ்துபமணி போல இருக்க வேண்டியவன் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுன்னா தான் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்தது பிராப்தி உபாயம், மோட்சத்துக்கு உபாயம். இந்த உபாயம் என்ன அப்படிங்கறத பத்தி இனிமே விஸ்தாரமா சொல்ல போறேன், ஏன்னா ரகசியத்திரி சாரமே அதுக்காக தான் வந்திருக்கு, அதனால இனிமே சொல்ல போறோம் பாத்துக்கோங்க அப்படின்னுட்டார். அடுத்தது பலம், பலம் என்ன அப்படிங்கறதையும் விஸ்தாரமா சொல்ல போறார். இப்போ பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் அப்படின்னு சில அதிகாரங்கள்ல சொல்ல போற, அதுல பாத்துக்கோங்கன்னுட்டேன். அடுத்து பிராப்தி விரோதி, அந்த பலனுக்கு விரோதியா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா,
முக்கியமான விரோதிங்கிறது நம்மளுடைய பாபம் தான். ஆனால் இது எப்படி நமக்கு விரோதியா இருக்கு, பலனை அடைய விட்டாமல் தடுக்கிறது அப்படின்னா பல விதத்தில் தடுக்கிறது. ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு பத்து விதம் சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன். பத்து விதத்துல வந்து இந்த பாபங்கள்லாம் வந்து புண்ணிய பாபங்கள்லாம் நம்மளை பகவான் கிட்ட போய் அடைய விட முடியாமல் நம்மளை தடுக்கிறது. உதாரணமா பார்த்தோம்னா ஒன்னு, இந்த பாபங்கள்லாம் என்ன பண்றதா, ஞான சங்கோச்சகரமான திரிகுணா பிரகிருதி சம்சர்க்க விசேஷத்தை உண்டாக்கியும். முத முதல்ல நமக்கு இந்த பிரகிருதி சம்சர்க்கத்தை உண்டாக்கி கொடுக்கறது. ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கணும், பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிறது இவனுக்கு சுவாபாவிகம். ஆனா இவன் பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கான், அச்சேதன வஸ்துவோட சேர்ந்து போகி வஸ்துவோட சேர்ந்து இருக்கான், தவிர பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிறது இவன் நினைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இந்த பாபம் காரணமாக தான் இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதனால ஒன்னு, இது பிரகிருதி சம்பந்தத்தை கொடுக்கறது. ரெண்டாவது, சரீரம் இந்திரியம் இதெல்லாம் நமக்கு கொடுத்து இந்திரிய போகங்களையே நம்ம அனுபவிக்கும்படி நம்மளை பண்ணி வைக்கிறது. இந்திரியங்கள்லாம் கொடுத்தா நம்ம வெறும் இருக்க முடியுமா? இந்திரியங்களை வச்சு அனுபவிக்கணும். கண்ணு காதெல்லாம் இருந்தால் அதை வச்சு கண்ணால பல விஷயங்களை பார்க்கணும், காதால பல விஷயங்களை கேட்கணும், அப்படி இதை பார்க்கணும், இதை கேட்கணும், பார்த்து ஆனந்திக்கணும், கேட்டு ஆனந்திக்கணும், முகந்து ஆனந்திக்கணும், ருசித்து ஆனந்திக்கணும் அப்படின்னு இப்படி இந்திரியங்களுக்கு அதீனமாக நம்மளை ஆக்கி வச்சுட்டான். சரீர இந்திரியங்களையெல்லாம் நமக்கு நல்லா கொடுத்து தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் அது சரீரத்தை விட்டு வெளியில போகவும் முடியாது. இந்த சரீரத்தை விட்டு வெளியில போய் ஆத்தா தனியா இருக்கலாம் நடக்குமா, இல்ல இந்த இந்திரியங்களை விட்டு இருக்கலாம்னா நடக்குமா? அப்படி ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த கர்மமானது என்ன பண்றதுன்னு கேட்டா, நம்மளை தேகேந்திரிய பராதீனா ஆக்கி வச்சு, சரீரத்துக்கு இந்திரியத்துக்கு வந்து அதீன அப்படின்னு நம்மளை ஆக்கி வச்சுருது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டானா, அப்படி இருந்தாலும் சில பேருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, மிருகஜன்மம் முதலான பக்ஷி ஜென்மம் முதலான ஜென்மங்கள்லாம் எடுத்து பகவத் வாசனையே தெரியாது, பகவான் யாருன்னே புரியாதபடி இந்த பாபம் பண்ணிடும். நாலாவது என்ன கேட்டா, மனுஷ ஜென்மம் எடுக்க வச்சாலும் அந்த மனுஷ ஜென்மத்துல வேத சம்பந்தமே இல்லாமல், விஷ்ணு பகவானுடைய சம்பந்தமே இல்லாமல், வேற ஏதோ விதேசத்திலேயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு மதத்தை சேர்ந்தவனாக, பாக்கிய மதத்தை சேர்ந்தவனாக பண்ண வச்சிடும். அப்புறம் அஞ்சாவது என்ன அப்படின்னு கேட்டானா, இப்படி வேதத்திலாம் இப்படி வந்தா கூட இவன் வந்து பிராகிருத போகங்கள்லயே பெருசா இவன் ஈடுபட்டு தத்துவ ஞானங்கள் அதெல்லாம் இல்லாமல் பிரம்ம ஞானங்கள்லாம் இவனுக்கு வரும்படியாக ஆயிடும். அது அதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டானா, ஆறாவது என்ன அப்படின்னு கேட்டானா, இவனுக்கு ஏதோ சின்ன அல்ப சுகங்கள்ல ஆசையெல்லாம் வர வச்சு அதன் மூலம் சின்ன சின்ன ஒண்ணுமில்லாத உபாயங்கள்லாம் பண்ணும்படி, சாஸ்திர மோட்சத்தை பெருசா நினைக்காமல் சாம்சாரிக போகத்தையே பெருசா நினைச்சு அதுக்கான உபாயத்தையே பண்ணிட்டு இருக்கும்படி பண்ணும் இந்த பாபங்கள்லாம். அதுக்கு மேல அடுத்தது ஏழாவது என்னன்னு கேட்டானா, பாபங்கிறது மேல அடுத்த பாபத்தை பண்ண தூண்டும். பாபத்துக்கு ஒரு வாசனை உண்டு, அந்த வாசனாலே அடுத்தடுத்து மேல மேல பாபம் பண்ணும்படி பண்ணும். அதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டானா, இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்தா கூட ஏதோ பகவத் தத்துவம் புரியாமல் சுத்திர தேவதைகள் சாதாரண தேவர்கள்லாம் கழியோ அவாக்கால போய் விழுந்து அவளுக்கு பக்தர்களா இருக்கும்படி பண்ணும். இன்னும் என்னன்னு கேட்டானா, அதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, அவா கொடுக்க பழங்கள் வச்சிருந்து போகத்தை அனுபவிச்சுன்னு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பண்ணும். இது மாதிரி பல காரியங்கள் இந்த புண்ணிய பாவங்கள்லாம் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி கடைசியில பகவத் தத்துவத்தை புரிஞ்சுண்டு அதுலயும் இந்த கைவல்யம் முதலானதெல்லாம் ஈடுபடாமல் புனராவிருத்தி இருக்கக்கூடிய சாட்சாத்து மோட்சம் இருக்கு இல்லையோ, அந்த இடத்துக்கு போய் நம்மளை கொண்டு விடணும். அது வரைக்கும் தடையா இருக்கிற பாபங்கள்லாம் இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி. இந்த பாபங்கள்லாம் ஒழிச்சாதான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். இந்த பாபங்கள் இத்தனை படாத பாடு படுத்துறபடினால அதனால விரோதி வர்க்கம் இருக்கு இல்லையோ, நம்மளுடைய விரோதி அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த விரோதிக்கு பரிகாரம் பண்ணணும். நமக்கு விரோதி பாப்போம், மோட்சத்துக்கு விரோதி பாப்போம். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சரணாகதி தான் பரிகாரம். இந்த பாபங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரதான விரோதிக்கு செய்யும் பரிகாரத்தை தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதி ரேவா என்று ஸ்ரீபாஷ்யகாரர் அருளை செய்தார். இந்த விரோதி எல்லாம் போறதுக்கு ஒரே வழி தச்சரணாகதி ரேவா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமா ஆச்சரியமா அருளி செய்திருக்கார். அதனால அதையும் சுவாமி தேசியம் இங்க எடுத்து சொல்றார். அதனாலே விரோதி வர்க்கத்தை நாம எல்லாம் தெரிஞ்சுண்டு, அடுத்து இந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சுண்டு, சம்சாரத்தின் அடிச்சு விட்டனாலே பேற்றுக்கு உறுப்பான வழிகளிலே துரிக்க பிராப்தம். நாம நமக்கு பிராப்தமான விஷயம் இது அப்படிங்கறது நாம நன்னா தெரிஞ்சுண்டு, எம்பெருமான் திருவடி தான் நமக்கு பிராப்தியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு, இந்த விரோதிகளை கழிச்சுன்னு அங்க போறதுக்கான பிரயத்தனம் செய்யணும் அப்படிங்கிறது இதனுடைய சார். அர்த்த பஞ்சகத்துல கடைசியில பாசுரத்துல சுவாமி தேசிகன் இந்த அஞ்சு அர்த்தத்தையும் ஒரு பாட்டுல அழகா சொல்ற, பொருளன்ற
பூமகள் நாதன் அவனடி சேர்ந்து அருளொன்று மண்பண் அவன்கொள் உபாயம் அமைந்த பயன் மருளொன்றிய வினைவல் விலங்கு என்று இவை ஐந்தறிவார் இருளொன்றிலாவகை என் மனந்தேரை எம்பினரே. பொருள் என்று பொருள் ஒன்று என நின்ற பூமகள் நாதன் ஒரே தத்துவம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பூமகள் நாதன் சிவபதியான நாராயணன் அவன் அடி சேர்ந்து அருளொன்று மண்பன் அவன் திருவடிகளை சரணாகதியா பண்ணி அருள் ஒன்று மண்பன் அவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அன்பன் ஜீவாத்மா இரண்டாவது. மூணாவது அவன் கொள் உபாயம் அந்த ஜீவாத்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபாயம். நாலாவது அமைந்த பயன் அவனுக்கு அதனாலே கிடைக்கக்கூடிய பயன். அஞ்சாவது மருளொன்றிய வினைவல் விலங்கு விலங்காக கர்மமாகிற விலங்கு அவித்தியோடு கூடிய கர்மமாகிற விலங்கு என்று இவை ஐந்தறிவார். இந்த அஞ்சு விஷயத்தையும் சங்கிரகமா சேர்த்து வச்சு ஆச்சரியமா தெரிஞ்சு வச்சிருந்தவர்கள் நம்ம ஆச்சாரியர். சங்கிரமானா இந்த அஞ்சு தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாலே அவாதானே. அவர்கள் என்ன பண்ணான்னா இருளொன்று இல்லாமகை என் மனத்துல இருள் இல்லாமல் அஞ்ஞானம் இல்லாமல் என் மனம் தேர இயம்பினரே என் மனசு தேரும்படியாக சந்தேகம் இல்லாமல் ஆஸ்வாசத்தோடு இருக்கும்படியாக எங்களுக்கு இதையெல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இந்த பாட்டுல ஆச்சரியமாக அறிவிச்சுகிறார். இப்படி அர்த்த பஞ்சக அதிகாரத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்த பஞ்சகங்கள் அஞ்சு அர்த்தங்களையும் சுவாமி தேசிகன் சொன்னதை அனுசந்திச்சு இந்த திருநாமத்துல அர்த்த பஞ்சக தத்துவஜ்ஞஹா அப்படின்னு அர்த்த பஞ்சக தத்துவத்தை அறிந்தவர் அப்படின்னு இருக்கு. அடுத்த திருநாமம் 711 தத்துவத்ரய விசேஷவித் தத்துவத்ரயத்தின் விசேஷங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். தத்துவத்ரயம் அப்படின்னா மூன்று தத்துவங்கள். இது அடுத்த அதிகாரம் ராஷ்டிரிய திரிசாரத்தில் தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் அப்படின் பெயர். மூன்று தத்துவங்களுடைய சிந்தனை பற்றியான ஒரு அதிகாரம் இது தத்துவத்ரய சிந்தனாதிகாரம். ஆனால் மூன்று தத்துவங்களை அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்கா. மூன்று தத்துவம் இது அப்படிங்கிறதா சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன். ரொம்ப சுருக்கமான விஷயம் இது. சேத்தனம் அப்படின்னா ஜீவாத்மா, அச்சேதனம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் நம்மளுடைய சரீரம் முதலானதெல்லாம் அச்சேதனம். ஈஸ்வரன் அப்படின்னா இந்த சேத்தனத்தையும் அந்த அச்சேதனத்தையும் ஆளக்கூடியவன் எம்பெருமான் சீவன் நாராயணன் அவன் தான் ஈஸ்வரன். இந்த மூணு விஷயத்தையுமே நாம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் அப்படிங்கிறதுனால தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா முன்னாடி அர்த்த பஞ்சகங்கிறது சாஸ்திரங்கள்லே எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிற விஷயத்த அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கான்னு அஞ்சு டாபிக்ல கொண்டு வந்து நிறுத்தலாம். அதனால அதுக்கு அர்த்த பஞ்சகம் அப்படின்ற. தத்துவத்ரயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா மூணு தத்துவம் மூணு பதார்த்தம் நாம தெரிஞ்சுக்கணும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன். இப்ப நம்ம சரீரத்தையும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சரீரத்தில் அச்சேதனங்கிறது சரீரம் சேத்தனங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற நம்ம ரெண்டு பேரையும் ஆளக்கூடியனாக இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கான். ஈஸ்வரன் இருக்கிறபடினால்தான் நாம் நாமாக இருக்க முடியும் சரீரம் சரீரமாக இருக்க முடியும். அதனால பகவான் வந்து உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருந்துட்டு இந்த அச்சேதனத்துக்குள்ள இந்த சேத்தனத்தை நுழைச்சு இது போகங்கள்லாம் அனுபவிக்கும்படி பண்ணின் இருக்கிறவன் எம்பெருமான் ஈஸ்வரன். எப்படி ஆனால் சாரதியான பார்த்தசாரதியான கிருஷ ணனானவன் தேர்ல குதிரைகளை கூட்டி வழி நடத்தி அழிச்சுன்னு போறானோ அந்த மாதிரி இந்த சரீரத்துல இந்த ஜீவாத்மாவை பூட்டி வழி நடத்தி அழிச்சுன்னு போறவன் பரமாத்மா பார்த்தசாரதி சீமன் நாராயணன் அவன்தான். இப்படி இங்கேயே மூணு இருக்கு. இந்த மூணு தெரிஞ்சுக்கணும் சொன்னது என்ன கேட்டா இந்த மூணு பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். இந்த மூணும் வேற வேற ஒண்ணு கிடையாது. சேத்தனமும் அச்சேதனமும் ஒன்னாகாது, அது மாதிரி சேத்தனமும் பரமாத்மாவும் ஒன்னாகாது. இது மூணுமே வேற வேற அப்படின்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தத்துவத்ரய சிந்தனம் அப்படிங்கறத சொல்லிருக்கா. இந்த வேதனையை சொல்லிருக்கு போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னு. இந்த மூணையும் பிரிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு பல இடத்துல வேதங்கள்லாம் நன்னா சொல்லியிருக்கு. ஏன் இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும்? இதுதான் விவேகம்னு பெயர். விவேகம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுதல். தமிழ்ல இதுக்கு பகுத்தறிவு அப்படின்னு பெயர். பகுத்தறிவுனா பிரித்து தெரிந்து கொள்ளுதல். எதை பிரித்து தெரிஞ்சுக்கணும்னா சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்காமல் சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னால் நாஸ்திகவாதம். அது நாஸ்திகம் தான் ஆத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரீரம் தான் ஆத்மா, சரீர போகத்தோடு இருந்தால் போகும் அப்படின்னு சொல்கிறது வாதம். அதனால் இது ரெண்டையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆத்மாவையும் பரமாத்மாவையும், அதாவது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும்.
இந்த பிரிச்சு தெரிஞ்சுக்காமல் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது அத்வைதவாதம். இந்த நாஸ்திகவாதம், இன்னொன்னு அத்வைதவாதம். அத்வைதவாதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, இந்த ஜீவாத்மாவானவன் தாசன், பரமாத்மாவானவன் சேஷி, நம்ம சிருஷ்டிக்கிறவன், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவன், நம்மளை ரட்சிக்கக்கூடியவன், நமக்கு மோட்சம் தரக்கூடியவன், இப்படி பல விதத்துல பார்த்தா நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சீமன் நாராயணன், சமஸ்த கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியவன், நாமெல்லாம் தோஷத்தோடு கூட சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்கள். இப்படி விதத்தாலே நாம ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். அதனால சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் ஒன்னா நினைக்கணும் அப்படிங்கிறது, பிரிச்சு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுங்கிறது நாஸ்திக மதம். ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்னாக்கி பிரிச்சு தெரிஞ்சுக்காம இருந்துக்கிறதுங்கிறது அத்வைத மதம். ரெண்டுமே பெரிய ஆபத்தானது. இந்த ரெண்டும் கூடாது, பகுத்தறிவு பிரிச்சு பிரிச்சு மூணையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தத்துவத்ரயத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். அழகா சொல்றார், சம்பந்தமும் அர்த்த பஞ்சகமும் கூட ஆறு அர்த்தம் அறிய வேண்டி இருக்க, இவற்றில் ஏகதேசமான தத்துவத்ரயத்தை மும்முக்ஷுவுக்கு விசேஷித்து அறிய வேணும் என்று ஆச்சாரியர்கள் உபதேசித்து போந்தார்கள். போர்கைக்கு அடி என்ன என்னில், முன்னாடிதான் அர்த்த பஞ்சகம் சொன்னோமே, அதுலேயும் தான் பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இப்ப தனியா சொல்லுவானே அப்படின்னு கேட்டா, இது விசேஷமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் தனியா பிரிச்சிருக்கா, இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அடி என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அழகா சொல்றார், அதுக்கு அடி பிரகிருத்யாத்மிராமும் சுதந்திராத்மிரமும், இதுக்கு நிதானமான அமீஸ்வரவாத ருச்சியமான மகாவிரோதிகளை முற்பட கழிக்க பிராப்தமாகை அப்படின்ன. அதாவது நமக்கு இந்த சம்சாரம் வந்துருக்கோம், இந்த சம்சாரத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு அஜ்ஞானம் நமக்கு இருக்கு. இதான் எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ரெண்டு அஜ்ஞானம் தான். முதல் அஜ்ஞானம் என்னன்னு கேட்டா, சரீரமே ஆத்மா அப்படிங்கிறது முதல் அஜ்ஞானம். நான் அப்படிங்கிறது யாருன்னா சரீரத்தையே நான் அப்படின்னு சொல்றது இது முதல் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா விபரீத ஜானம், இது தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். சரீரமே ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு அதனால என்ன பண்றோம் கேட்டா, இந்த சரீர போகமே பெரும் போகமா நினைச்சுண்டு சரீரத்துக்காகவே படாது பாடுபட்டு உண்டுவது உண்ணுவது உடை உடுப்பது சரீர அலங்காரங்கள்லாம் பண்ணி கொள்வது இப்படின்னு சரீரத்தில் ஏதாவது வலி வந்தால் கஷ்டப்பட வேண்டியது, இப்படி சரீரத்தினுடைய போகமே தன்னுடைய போகம், இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லையோ நினைச்சுட்டு இருக்க வரைக்கும் சம்சாரத்திலே தான் இருந்துட்டு இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன, சரீரத்தை போய் பெருசாக நினைச்சுட்டு ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதே தெரியாதபடி இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான். இல்லையோ அதனால சரீராத்ம பிரமம், சரீரத்தையே ஆத்மாவாக பிரமிச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் முதல் காரணம் இந்த சம்சாரத்துக்கு, இத்தனை துக்கத்துக்கும் காரணம். இந்த பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரிச்சு தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, துக்கம் கிடையாது, துக்கத்திலேயும் தப்பிச்சுக்கலாம். இது வந்தாலும் சரீரத்துக்கு தானே, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா நித்தியமாச்சே, மரண பரியந்தம் வந்தால் கூட கவலை கிடையாது. மரணம் வந்தாலும் சரீரத்துக்கு தானே மரணம், ஆத்மாவுக்கு மரணம் இல்லையான்னு ஆனந்தமா இருக்க முடியும். உடனே சரீரமே தான் ஆத்மான்னா அப்போ மரணம் மாத்திரம் இல்லை, எது வந்தாலுமே கஷ்டப்பட்டு இருக்கணும், இது வந்தாலே துக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஆயிடும். சரீரங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு உபகரணமாக ஒரு போகஸ்தானமாக இருக்கு. ஜீவாத்மா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம், சரீரத்தில் இருந்துட்டு தான் அனுபவிக்கிறான். நல்லா யோசிச்சு பார்ப்போம், சரீரத்தினால சுகதுக்கம்ங்கிறது ஆத்மாவுக்கு வருது அப்படிதானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு நாம சொல்றோம், எதனாலன்னு கேட்டா அந்த சரீரத்தில் இருக்கிறபடினாலும் ஆனந்தமா இருக்கேன், துக்கமா இருக்கேன், நான் என்ன அந்த சரீரத்தில் இருக்கிறபடினாலும் துக்கமா இருக்கேன். ஆக சரீரம் காரணமா இருக்கு நம்ம சுகதுக்கத்துக்கு, அது தவிர சரீரத்துக்குன்னு ஒரு சுகதுக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆத்மாவுக்கு தானே சுகதுக்கங்கள்லாம் மொத்தமும் இருந்துட்டு இருக்கு. சரீரத்தை கொண்டு ஆத்மா தானே அனுபவிக்கிறது, கண்ணாலே பார்க்கிறது இது ஆத்மா, காதாலே கேட்கிறது இது ஆத்மா, நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் அப்படின்னு தானே சொல்றோம். கண்ணு பார்க்கறது காது கேட்கறது சரீரத்தில் பத்து பேர் இருக்கா, கண்ணு காது மூக்கு நாக்கு அப்படின்னு இது பார்க்கறது அது கேட்கறது அப்படி கிடையாதே. கண்ணாலே நான் பார்க்கிறேன், காதாலே நான் கேட்கிறேன், மூக்காலே நான் நுகர்கிறேன், நாக்கினாலே நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா எல்லாம் நான் தானே போய் முடியுது. அப்ப இந்த சரீரங்கள்லாம் உபகரணமா இருக்கு, சரீர இந்திரியங்கள்லாம். ஆத்மாங்கிறது அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடியதாக ஞானமுடையதாக சேத்தனமாக இருக்கு. அப்படி இது ரெண்டையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ரெண்டையும் ஒன்னா தெரிஞ்சிருந்தால்தான் நிறைய அனர்த்தங்கள்லாம் மொத்தம் வந்துட்டுருக்கு, எது தேவை எது தேவையில்லை ஒன்றும் புரியாமல் இருந்துட்டுருக்கு. அதனால இந்த சம்சாரத்துக்கு இந்த சம்சார துக்கத்துக்கு காரணமாக ரெண்டு பிரமம் இருக்கு. அதில் முதல் பிரமம் அஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் சரீராத்ம பிரமம், சரீரமே ஆத்மாவை நினைக்கிறது. ரெண்டாவது பிரமம் என்னன்னு கேட்டால் சுதந்திராத்ம பிரமம், இந்த ஆத்மா சுதந்திரமானது அப்படின்னு ஒரு பிரமம். இந்த ஜீவாத்மா சுதந்திரமானது இல்லை, இது ஆல்பவன் பரமாத்மா இருக்கான், அவனுக்கு அதீனமாக தான் இது இருந்துட்டு இருக்கு, அவன் கொடுக்குற கர்ம பலனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. இது ஒன்றும் சுதந்திரமாக தான் இஷ்டப்படி இதால இருக்க முடியாது.
ஆனா கூட அப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், சுதந்திரம் அப்படின்னு வச்சு பரமாத்மானே ஒருத்தன் கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், என் காரியத்தில நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருந்தானா, இது ரெண்டாவது பிரம்மம், இது கிடையாது. பரமாத்மாவுக்கு அதீனம் தான், இந்த ஆத்மா சுரூபத்திலேயோ ஸ்திதியிலோ எல்லாத்துலேயுமே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு பிரவிற்த்தியிலையோ பரமாத்மாவுக்கு அதீனமான் தான். அவன் இல்லாட்டா இவனால கை கால் கூட அசைக்க முடியாது, கண்ணு கூட இமைக்க முடியாதுங்கிறது கீதா பாஷ்யத்தை. பரமாத்மாவுக்கு அதீனமாக தான் கண்ணு வைக்கிறது கூட நடக்குது, இல்லாட்டா அதுவும் நடக்காது. இவனுக்கு இந்த சுதந்திராத்ம பிரம்மம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்தை ஜீவாத்மா தன் இஷ்டப்படி இருக்க வைக்கிறான். அதாவது நம்ம இருக்கோம் இல்லையோ, நம்ம சரீரம் இருக்கோம்லையோ, இந்த சரீரத்தை உட்காருனா உட்காருது, நில்லுனா நிற்கிறது, நடனா நடக்கிறது, படுத்துக்கோனா படுத்துக்கிறது. இந்த சரீரம் நம்ம இஷ்டப்படி இந்த சரீரத்தை நம்ம என்ன வேணா பண்ணலாம், மடக்கிக்கலாம், நீட்டிக்கலாம், சுருட்டிக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், சாடலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சரீரம் நம்ம சொல்றது கேட்டுருக்கு, சரீரம் தனியா முரண் பிடிக்கிறது இல்லை. ஆக அப்படி ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சிக்கிட்டேன்னா நம்ம என்ன சொல்றது, ஓஹோ நான் தான் சுவாமி, இந்த சரீரம் என்னுடையது, நான் இஷ்டப்படி என்ன வேணா செய்வேன், நான் கையால் அடிப்பேன், காலால் இது பண்ணுவேன், எது வேணா பண்ணுவேன் அப்படின்னு சுதந்திரமா இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த அளவு ஒரு சுவாதந்திரியம் ஒண்ணு பெருமாள் கொடுத்துருக்கான், சரி இப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. உண்மையில என்னன்னு கேட்டானா, அந்த சரீரத்துக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை பூட்டி வச்சதே பரமாத்மா தான். ஏதோ இது வேணா சாப்பிடலாம்னா கூண்டுக்குள்ள போட்டு கிளியை அடைச்சு உள்ளுக்குள்ள பழம் பால் இன்னும் இன்னமோ பக்ஷணம் இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு எது வேணா சாப்பிடு அப்படின்னா, கூண்டுக்குள்ள இருக்கிற பழம் வேணா பழம் சாப்பிடும், பால் வேணா பால் சாப்பிடும், பட்சம் வேணா பட்சம் சாப்பிடும், என் இஷ்டம் தான் நான் சுதந்திரன் அப்படின்னு நினைச்சா அது பைத்தியகாரத்தனம். ஏன்னா இருக்கிறதுக்கு கூண்டுக்குள்ள தானே, மூணு வச்சுட்டு எதை வேணா சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றான்னு கேட்டானா, நமக்கு போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்துருக்கு, நமக்கு சரீரத்தையும் கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ஜாலியா அனுபவிச்சுன்று அப்படின்னா, அதை வச்சுட்டே நம்ம வந்து சுவாதந்திரம் நமக்கு இருக்கிறதாக, நானே ராஜா, என்ன யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, நான் இஷ்டப்படி நான் என்ன வேணா செய்வேன், நீ யார் கேட்கறதுக்கு எப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த ஒரு சுதந்திர பிரமங்கிறது வருது. உண்மையில என்ன கேட்டா, பரமாத்மா தான் இதெல்லாம் நம்மளெல்லாம் ஆண்டுன்னு இருக்கோம். அது மெதுவா புரியும், சரீரம் எப்பவுமே நாம சொல்றதை கேட்கறதானா, சரீரம் முரண்பிடிக்கிற காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சமயத்துல நம்ம சரீரத்துக்கு இப்பவே கொஞ்சம் நிரூபணம் பண்ணி பார்த்தா, ஒரு நாள் உணவே ஒழிய என்றால் ஒழியா, இரு நாளைக்கு ஏழு என்றா ஏழாங்கிற ஔவையாருடைய பாட்டு ஒன்று இருக்கு. சரீரம் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாள் பட்டினி இருக்க முடியுமா, நம்மளால நம்ம இஷ்டப்படி சரீரத்தை ரெண்டு நாள் பட்டினி இருந்து பாருங்களேன், இல்லை ஒரு நாளைக்கு சேர்த்து நிறைய சாப்பிட்டு பாருங்களேன், நிறைய ஒரு படி சாதம் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுமா, அது எதுக்கு ஒரு விவசாயம் இருக்கும் இல்லையோ, அந்த விவசாயப்படி தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரீரத்துக்கு எது வேணா நான் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கா, ருச்சி கூட வித்தியாசம் வருது அவனுடைய கர்மா தீனமாக, சிலருக்கு சிலது பிடிச்சிருக்கு, சிலருக்கு சிலது பிடிக்காமல் போயிருக்கு, சிலருக்கு சிலதை பிடிச்சும் சாப்பிட முடியாமல் இருக்கு, கிடைக்க மாட்டேங்கிறது, சிலருக்கு கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு, இப்படி எத்தனையோ இருக்கு. அப்புறம் நாளாக நாளாக இந்த சரீரமே பெரும் பாதகமாக போய் இந்த சரீரத்தில் இருக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகி, இதில் இருக்கக்கூடிய வேதனைகள் இதெல்லாம் வந்து ஐயோ துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, நான் சுதந்திரன் இல்லை, என்னை இந்த சரீரத்துக்குள்ளே கூட்டி வச்சவன் வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரியுது. இது உண்மையிலேயே முதலே தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால், முதல்ல இந்த சரீரம் இருக்கும் இல்லையோ, இந்த சரீரத்தை நம்ம சுதந்திரம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, வாஸ்தவத்தில் இந்த சரீரத்தை நாமளே எடுத்துட்டது இல்லையே, நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் நல்ல சரீரத்தை பார்த்து எடுத்துக்குவோமே, இது ஏதோ அவன் கொடுத்துட்டா நாம் இருந்துருக்கோம், ஏன் ஆணா பிறந்தேன், ஏன் பொண்ணா பிறந்த, ஏன் பொண்ணா பிறந்தா, ஏன் ஆணா பிறந்தேன், ஏன் இந்த மாதிரி சரீரம் இருக்குது, ஏன் மிருக சரீரம் இல்லை, ஏன் எனக்கு ரெண்டு கை இருக்குது, ஏன் நாலு கை இல்லை, இப்படிலாம் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், கொடுக்கறத நம்ம வாங்கிட்டோம் அவ்வளோதானே, கர்ப்பத்தில் பகவான் என்ன கொடுத்தானோ அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தானே. அதை வாங்கிட்டு இருக்கும்போது அதில் சுதந்திரம் எப்படி நம்ம நினைக்க முடியும், இதில் ஒன்றுமே நாம் சிருஷ்டிச்சது இல்லையே, நம்ம கையோ நம்ம காலோ நம்ம புத்தியோ நம்ம சக்தியோ இதுலேயோ நம்ம ருச்சியோ இதில் எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, எல்லாமே கர்மாதீனமாக வந்திருக்கு, கர்மாதீனமாக பகவான் கொடுத்ததாக வந்திருக்கு. அப்படின்னு கேட்டால் நான் சுதந்திரன் நினைக்கிறதுக்கு சான்ஸே கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இதில் சுதந்திரங்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, நம்ம சுதந்திரப்படி நம்ம நம்ம சரீரத்தை சம்பாதிச்சு வைக்கலையே, நம்ம ஏதோ கடித்த சரீரத்தை வச்சுட்டு குப்பைத்தின்னு இருக்கோம் அப்படிங்கிறது தானே. அதனால் அவள் அழகாக சொல்கிற பாகவதத்தில், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு இருக்கும் இல்லையோ குழந்தை, அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு வந்து என்னையே இப்படி படாதபாடுபடுத்தணும்னு பெருமாள் கிட்ட கேட்கறதா அது, ஏன்னா இடமில்லாத இடத்துல வந்து நான் துக்கத்தில் என்னை கஷ்டப்படுத்துறியே அப்படிங்கிறதா அது, நான் பண்ண பாபம் அதான் இப்படின்னா அனுபவிக்கிறேன், நீ கிருபாலு வாச்சே என்னை விட்டுடுங்கிறதா அந்த குழந்தை. ஆக அப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சரீரத்தை எடுத்து இவன் பிறந்திருக்கான், இவன் அதீனமா இவன் இல்லை, எத்தனையோ கஷ்டப்பட்டு கர்ப்பவாசங்கிறது அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டு கர்ப்பவாசத்துல, அந்த ஞானத்தில் அது துக்கத்தை அனுபவித்து வேதனையோட கூட தான் அந்த குழந்தை வந்து பிறக்கிறது, அப்படி தான் இருக்குது, அப்படி தான் சயின்ஸ்லேயும் சொல்கிறான். அதனால் இவன் சுதந்திரன் இல்லை,
பரமாத்மாவுக்கு அதீனன், கர்மாதீனமான போகம் தான் இவனுக்கு பரமாத்மா எழுதி வச்சிருக்கான். அதுவும் படிதான் நடக்கிறது. இருந்தாலுமே ஏதோ இப்படியே எழுந்துக்கிறது போறது அப்படின்னா இவனுக்கு கூட இந்த பிரமம் இருக்கு. இது இல்ல, பரமாத்மாவுக்கு இவன் தாசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால அதையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, அவனுக்கு தாசன். ஆக என்னாச்சும் கேட்டான்னா, ரெண்டு பிரமம் இருக்கு, தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம். தேகாத்ம பிரமம் போகணும்னா தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கணும். சுதந்திராத்ம பிரமம் போகணும்னா ஆத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மூணு இருக்கு, தேகம், ஜீவாத்மா, பரமாத்மா. அதைத்தான் அச்சேதனம், சேதனம், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவா. வெறும் சரீரம் மாத்திரம் இல்லை, பொதுவாக எல்லா வஸ்துவுமே அச்சேதனங்கள். சேதனம்னா எல்லா ஜீவர்களுமே, ஈஸ்வரன்னா சீமன் நாராயணன் அப்படின்னு இதை பிரித்து தெரிஞ்சின்றாதான் இவன் சாஸ்திரத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும். அடிப்படை இது. இது இல்லாட்டா அந்த சாஸ்திரமே ஒன்றுமே புரியவே புரியாது, ஒன்றும் உபாசனை எதுவுமே பண்ண முடியாது. அதனால்தான் வேதத்தில் வந்து போக்திரு போக்கிய நியந்திர ரூபத்தாலே சாஸ்திரங்களிலே தத்துவ விவேகம் பண்ணுகிறது அப்படிங்கிறார். போக்தா போக்கியம் நியந்தான் சொல்றது சாஸ்திரத்தில். போக்தானா போகம் அனுபவிக்கிறவன், சுக்கதுக்கம் அனுபவிக்கிறவன். இவன் சுக்கதுக்கம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கையோ அதான் அச்சேதன விஷயங்கள். அச்சேதன கந்தம், வாசனை அப்படிங்கிறதும், பழம் முதலானதும், அதெல்லாம் அச்சேதன விஷயங்கள் இருக்கையோ. வீடு அப்படிங்கிறதோ, பழம் அப்படிங்கிறதோ, ஆகாரம் அப்படிங்கிறதோ, இதெல்லாம் அச்சேதனங்கள்லாம் இருக்கையோ. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், போக்கிய விஷயம். அனுபவிக்கிறவன் யாரு? ஜீவாத்மா. அனுபவிக்க வைக்கிறவன் யாருன்னா பரமாத்மா அப்படின்ட்டு. அதனால போக்திரு போக்கிய நியந்த ரூபத்தினாலே இது நம்ம வந்து பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த தத்துவத்திரைய சிந்தனா அதிகாரத்துல ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம், அச்சேதன தத்துவம் அப்படின்னு இந்த மூணையும் எடுத்து சொல்றார் சுவாமி தேசிகன். இங்க மாத்திரம் இல்ல, பல இடத்துல வந்து இதை பத்தி விஸ்தாரமாக இந்த தத்துவத்திரயத்தை சொல்லியிருக்காரு. முன்னாடி தத்துவ நவநீதம் முன்னாடியே பார்த்தோம். சில்லற ரகசியங்கள் பலது இருக்கு அதுல. தத்துவ ரகசியம், தத்துவ நவநீதம், தத்துவ பதவி அப்படின்னு சில்லற ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இந்த மூணு தத்துவங்களை பற்றி விஸ்தாரமாக என்னென்னு சொல்லணுமோ எல்லாத்தையும், தத்துவ சிக்காமணி அப்படின்னு இதில் என்னென்ன பிரித்து சொல்லணுமோ அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கார். அதனால தத்துவத்திரய விசேஷ வித்து அப்படின்னு இங்கே திருநாமம். தத்துவத்திரயங்களுடைய விசேஷங்களை அறிந்தவர் அப்படி. ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டால், வெறும தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, இந்த தத்துவத்திரயத்தில் விசேஷம் நான் பிரித்து தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன விசேஷம், அதில் என்ன விசேஷம், அதில் என்ன விசேஷம் அப்படி மூணையும் பிரித்து தெரிஞ்சுக்கிறது தானே ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதனால் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அது இதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே சாதிச்சிருக்காரு. அதனால இந்த திருநாமம் தத்துவத்திரைய விசேஷ வித்துன்னு வருது. விசேஷ வித்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், விசேஷமாக தெரிஞ்சின்றவர்னு ஒரு அர்த்தம், விசேஷங்களை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். விசேஷங்களை தெரிஞ்சின்றவர்னு அர்த்தம் இங்கே பொருத்தமாக இருக்கும். ஆனால் தத்துவத்திரயத்தை பிரித்து தெரிஞ்சின்றவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தமாகும். அடுத்தது சுவாதீன த்ரிவித அசிச்சித் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி திருக்கு அப்படின்னு. சுவாதீனமான, தனக்கு அதீனமான மூன்று விதமான சேதன அச்சேதனங்களின் சுரூபத்தையும் ஸ்திதியையும் பிரவிற்த்தியையும் கொண்டவன் பகவான் என்பதை அறிந்தவர் என்ன அர்த்தம். இந்த தத்துவத்திரைய சிந்தனத்தில் இந்த தத்துவத்திரையத்தை சேர்த்து அழகாக அனுசந்தானம் பண்ற ஒரு வாக்கியம் ஒன்று, பூர்வாச்சார வாக்கியம், ஆளவந்தார் ராமானுஜர் சாதிச்சிருக்கார். சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது எம்பெருமான் என்ன பண்றான்னா, சேத்தன வஸ்துகள், அச்சேத்தன வஸ்துகள் எல்லாத்தையுமே தனக்கு அதீனமா வச்சிருக்கான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அதனால சேத்தனம், அச்சேத்தனம், ஈஸ்வரன் மூணு கிடைக்குது. தனக்கு அதீனமா வச்சிருக்கான்னு சொல்லும்போது அதில் சேத்தன வஸ்துக்களை தனக்கு அதீனமா வச்சிருக்கான். சேத்தன வஸ்துக்கள் மூணு விதம், சேத்தனம்னா ஆத்மா, சேத்தன வஸ்து மூணு விதம், பத்தர், முக்தர், நித்யர் அப்படின்னு. அச்சேத்தன வஸ்து மூணு விதம், பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு. பிரகிருதி தான் இந்த ரஜஸ்தமஸ் கலந்து இருக்கிற இந்த சரீரம் முதலானதெல்லாம். காலம்னு ஒன்று இருக்கு, சுத்த சத்துவங்கிறது சீவைகுண்ட லோகம். ஆக சேத்தனம் மூணு விதம், அச்சேத்தனம் மூணு விதம். அந்த மூணு விதமான சேத்தனத்தையும் மூணு விதமான அச்சேத்தனத்தையும் தனக்கு அதீனமாக பகவான் வச்சுருக்கானாம். சுவாதீன த்ரிவித சேத்தனாச்சேத்தன எல்லாம் பகவானுக்கு அதீனமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மூணுல எந்த அம்சத்துல பகவான் வந்து தனக்கு அதீனமா வச்சிருக்கான்னா, ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி. எல்லா சேத்தனாச்சேத்தன வஸ்துக்களுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, இது மூணுமே பகவத் அதீனம். ஸ்வரூபம்னா அந்த வஸ்து, ஸ்திதினா அது தொடர்ந்து இருத்தல், பிரவிற்த்தி அப்படின்னா அதனுடைய செயல்பாடு.
எதை எடுத்தாலும் சரி, சுரூபம் ஸ்திதி அதனுடைய செயல்பாடு எதை எடுத்தாலுமே பகவானுக்கு அதீனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன சுரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம் அதை வச்சுன்னு இந்த திருநாமம் அப்படி தெரிஞ்சுக்கிறோம். மூணையும் பிரித்து தெரிஞ்சுக்கும் போது அச்சேதனம் மூணு விதம்ங்கிறதையும் சேத்தனம் மூணு விதம் அப்படிங்கிறதையும் இது ஒன்னொன்றுத்துக்கு தனித்தனியாக சுரூபம் ஸ்திதி பிரவிருத்தி இருக்குது அப்படின்னும் அது ஒன்று ஒன்றுமே பகவத் அதீனம் அப்படின்னும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி விஸ்தாரமாக இனிமேல் வரப்போகுது. அடுத்தடுத்த திருநாமங்கள்லாம் இதனுடைய சுரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிருத்தி என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சுரூபஸ்திதி பிரவிருத்திகளை எல்லாம் பற்றி 815வது திருநாமத்திலேருந்து இதுலேயே விஸ்தாரமாகவே வரப்போகுது. இந்த தேசிய சாஸ்திரத்திலேயே வரப்போகுது. இந்த சுரூபஸ்திதி பற்றியெல்லாம் பகவானுக்கு அத்தியனமாக இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சரீராத்மபாவம் சொல்லச்சியே பகவான் வந்து தாரகனாக இருக்கான், நியாமகனாக இருக்கான், சொரூபத்தினாலே அவன் தரிச்சிருக்கான், நியாமகனாகனா தன்னுடைய சங்கல்பத்தினாலே நியமனம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போது சேத்தரா சேத்திரங்கள்லாம் எப்படி பகவானுக்கு அதீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்போ பார்த்தோம். ஆக பத்தர் முக்தர் நித்தியர் மூணு விதமான சேத்தனர்களையும் நம்ம பார்த்தோம். பத்தர்னா சம்சார பந்தத்தில் இருக்கிறவர்கள், முக்தர்னா மோட்சத்துக்கு போனவர்கள், அதாவது இப்போ சம்சாரத்தில் இருக்கிறவர்கள். முக்தர் அப்படின்னா முன்னாடி சம்சாரத்தில் இருந்து இப்போ மோட்சத்துக்கு போனவர்கள். அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் பத்தராக இருக்கவன் பின்காலத்தில் முக்தர் ஆகலாம், முக்தராக இருக்கவன் அதுக்கு முன்காலத்தில் பத்தராக இருந்தான் அப்படி தான் வரும். ஆனால் இந்த லிஸ்ட்டை சேராதவன் நித்யர், அவர் எப்போவுமே மோட்சத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கு அனந்த கருடாதிகள்லாம். அசேதனத்தை பார்க்கும்போது பிரகிருதி காலம் சுத்த சத்தம் அப்படின்னு சொல்லும்போது பிரகிருதிங்கிறது சத்தம் ரஜஸ்தமசு மூணும் கலந்து இருக்கக்கூடிய இந்த அச்சேதன வஸ்துகள் மொத்தமே நம்ம பார்க்கறது எல்லாம் பிரகிருதியை சேர்ந்தது தான். காலம்னு ஒன்று இருக்குது, நம்ம காலத்தை கணக்கிடுறோம். சுத்த சத்துவங்கிறது சத்வரஜஸ்தமஸ் கிடையாது, வெறும் சத்துவம் மாத்திரம் இருக்கக்கூடிய சீவைகுண்ட லோகம் அங்கே இருக்கிற பதார்த்தங்கள் இது எல்லாமே சுத்த சத்துவம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி மூணு விதமான சேத்தனம் அச்சேத்தனம் இருக்குது. இதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லா அம்சத்திலையுமே பகவான் வந்து தனக்கு அதீனமாக வச்சுருக்கான் அப்படிங்கிற அப்படின்னா சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி இருக்கு அப்படின்னார். அடுத்தது ஸ்வரூபம் அப்படின்னா என்ன, ஸ்திதி அப்படின்னா என்ன, பிரவிருத்தி அப்படின்னா என்ன, எது இதனுடைய சுரூபம் என்னென்ன, எது இதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும், எது இதனுடைய பிரவிருத்தி எப்படி இருக்கும், பத்தமுக்த நித்தியர்களுடைய சுரூப ஸ்திதி பிரவிருத்தி என்ன, அச்சேதன வஸ்துக்களுடைய சுரூப ஸ்திதி பிரவிருத்தி அப்படிங்கிறது என்ன, ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விஸ்தாரமாக சொல்ல போகிறார். அது தவிர அவதார ரகசியம், ஈஸ்வரனுடைய சுரூபத்தில் பரவியூகம் முதலான பேதங்கள் இதெல்லாம் மொத்தமே எல்லாமே விஸ்தாரமாக வரப்போகுது. ஆக தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் 827வது திருநாமம் வர தத்துவத்ரய சிந்தனா அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. 827 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 திருநாமங்கள் தத்துவத்ரய சிந்தனத்தை வரப்போகுது. ஸ்ரீமத் ரகசிய திரிசாரத்திலையும் தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு அதிகாரமாக இருக்கு. அதனால் அதுலேருந்து பல விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னால பல திருநாமங்களில் சாதிக்க போகிற அதனால் இந்த சுரூபஸ்திதி பிரவருத்திகளை பற்றி விஸ்தாரமாக சுவாமி சொல்கிறோம். அப்படின்னால நாம் அதை அடுத்த காலக்ஷேபத்திலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.